ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இப்போது குரு பயிற்சி வரப்போகிறது. 1/5/2024 அன்றைக்கு தேவகுரு என்று அழைக்கப்படுகிற பிரகஸ்பதி, அந்த நவகிரகத்தில் குரு என்று சொல்லக்கூடியவர், மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியில் மேஷராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கப்போகுது, என்னென்ன விஷயங்கள் அவங்க அதிலிருந்து ஜெயிச்சு வரப்போகிறாங்க, அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், இந்த குரு பயிற்சியால் என்னென்ன நன்மைகள் விளையக்கூடியது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஏன்னாக்கா அவங்க மேஷராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு வந்திருக்கார், வரப்போகிறார். அந்த குரு 2ஆம் இடத்தில் வரும்பொழுது அந்த மேஷராசிக்கு பல்வேறு விதமான நன்மைகள் தான் நடக்கப்போகுது. அந்த வகையில் பார்க்கும்போது 2ஆம் இடம்ன்றது தனம், குடும்பம், கொடுக்கல் வாங்கல், இது மாதிரியான விஷயங்களை சொல்லப்படுது. அப்போது தனகாரகன் அந்த தனஸ்தானத்துக்கு வர்றார். குரு வந்து தனகாரகன் சொல்லப்படுறார். அப்பேற்பட்ட பேர் பெற்றவர் மேஷராசிக்கு 2ஆம் இடத்தில் வரும்போது பல வழிகளிலே பணம் வந்து சேரும். மேஷராசிக்கு பல வழிகளில் பணம் வந்து சேரும், கேட்டத்தில் கிடைக்கும், கொடுக்காமல் இருக்கும் இப்போ கொடுப்பாங்க, இதில்லாமல் பணப்பற்றாக்குறை அறவே நீங்கும். அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மேஷராசிக்காரங்க இந்த பணத்தை முதலீடு செய்யலாம், சேமித்து வைத்து கொள்ளலாம், இதெல்லாமே செய்யலாம் மேஷராசிக்காரங்களுக்கு. அது இல்லாமல் அவர் ரிஷபராசிக்கு வந்திருக்கும் பொழுது அந்த ராசியுடைய ராசியாதிபதியும் பார்க்கணும். அவர் சுக்கரன் வீட்டில் இருக்கும்போது சுக்கரனுடைய காரகத்துவம் என்ன, வெள்ளி பொருட்களை வாங்கி நீங்கள் குவிக்கலாம், வெள்ளி பொருட்களாக கொள்ளலாம். தங்கம் விலை தான் ஏறிக்கிட்டு இருக்கு, ஆனால் வெள்ளி ஓரளவுக்கு குறைவாக தான் இருக்குது. தங்கம் வெள்ளி பொருட்கள் வாங்கி செய்யலாம். பெண்களுக்கு தேவையான ஆடை அலங்காரம் இதெல்லாமே கிடைக்கும், உங்களுக்கு நல்ல விஷயமாக சொல்லப்படுது. இது இல்லாமல் பெண்களுக்கு உண்டான சுபகாரியங்கள் முயற்சியெலாம் கண்டிப்பாக நடக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டாலே குரு பலம் அப்படின்னு சொல்கிறாங்க, குரு பார்க்கக்கூடிய நன்மை அப்படிலாம் சொல்லப்படுது. அப்போது திருமணம் நடக்கும், திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், அது ஆனந்தாலும் பின்னாலும் புத்திர பேர் கிட்டும் சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக பலிதமாகும். எல்லாமே சுபகாரியங்களாக நடக்கும். மேஷராசிக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் தான் இனிமேல் நடக்க போகுது குரு பயிற்சியால். இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் பார்க்குறாரு. அந்த குரு 6ஆம் இடத்தை பார்க்கறனால சத்ரு ஜெயம், எதிர்கள் தொல்லை ஒழிஞ்சிரும். 8ஆம் இடத்தை பார்க்கறனால ஆயுள் விருத்தி ஏற்படும். இதனால் வரைக்கும் உடம்பு சரியாக வந்திருப்பாங்க, சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டிங்க, அதுக்குள்ளே டாக்டர் கிடைக்காமல் வந்திருப்பாங்க, இப்போ கிடைப்பாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, அந்த நோய் நொடியெல்லாம் போயிடும், வழக்குகள்லாம் வந்து ஜெயமாகும், வக்கீல் வந்து மாறி போவார், வேறு வக்கீல் வைப்பீங்க, இல்லைன்னா ஜட்ஜு மாறி போயிடுவார், இது மாதிரி எதனால் ஒன்று கண்டிப்பாக நடக்கும். இது மாதிரிலாம் நடக்கும்போது தான் எதிர்பாராத உண்மைகள் நன்மைகள் உதவிகள் கிடைக்கும். பல்வேறு காரணங்களால் உங்களுக்கு நல்ல நேரம் வந்துட்டாலே எப்படி வேணாலும் எது வேணாலும் நடக்கும். அப்போது அந்த வழக்குகள் சீக்கிரமாக முடித்து வைக்கப்படும், உங்களுக்கு பிரச்சனைலாம் தீரும். அந்த ஆயில் சார்ந்து பார்க்குறதுனால ஆயில் தீர்க்கமாகும், உங்களுக்கு கண்டங்கள் விபத்துக்கள் இருந்தால் கூடக்கூடாது, சின்ன விஷயமாக நடந்துட்டு போயிடும். அது இல்லாமல் மறைமுக எதிர்ப்புகள்லாம் குறைஞ்சிரும். இது வரைக்கும் தப்பு பண்ணிட்டுருப்பாங்க, அவங்களுக்கு கஷ்டம் வந்துடும். இப்போது அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது ஆஹா நம்ம பண்ணக்கூடாது, இனிமேல் கொஞ்சம் ஒதுங்கியிருப்போம் அப்படின்ட்டு ஒதுங்கியிருப்பாங்க, மறைமுக எதிர்ப்புகள் குறையும். அது இல்லாமல் வந்து எதிர்பாராத தனவரு வரும், ஏற்கனவே தனவரும் சொல்லியிருக்கேன், அதில் எதிர்பாராம விஷயமும் வரும். ஏன்னா நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணியிருப்பீங்க இருக்காது, அவங்க இப்போ உதவி பண்ணுவாங்க, இல்லைனா உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களாக இருப்பாங்க, ரொம்ப உங்களால் பயன்பெற்றவங்களாக இருப்பாங்க, அவங்களாமே இப்போது தேடி வந்து உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு உதவிகள் ஒத்தாசம் கிடைக்கும், பணப்புழக்கம் வந்து நல்லா வரும், சரளமாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும், இதெல்லாமே நடக்க போகுது மேஷராசிக்கு. இதெல்லாம் நன்மையான பலன்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது, அது நீங்கள் கண்டிப்பாக பயன் தான் பெற போகிறீங்க. இது இல்லாமல் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு நான் சின்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கனாக்கா, குரு வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறனாலையும் அது குரு 2ஆம் இடத்தில் வந்துட்டனாலையும் அந்த சுக்கரனுடைய அம்சம் வந்து மகாலட்சுமி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பணம் நிறைய வரும்னு சொல்லிட்டேன், அப்போது அது இன்னும் வளர்ச்சி அடையணும், பணம் தங்கணும், அது முக்கியம் இல்லையா. அப்போது லக்ஷ்மி பூஜை, மகாலட்சுமி பூஜை, குபேர பூஜை, குபேரன் தானே லக்ஷ்மிகிட்ட வாங்கி கொடுக்குறார், அதனால் அவருக்கு குபேரன் கோயில் போயிட்டு வரலாம், லக்ஷ்மி குபேரனை வழிபடலாம், மகாலட்சுமி வழிபடலாம், வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணலாம். வெள்ளிக்கிழமையில் சுக்லபட்ச வளர்பறையாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கலாம். சுமங்கலிகளுக்கு வந்து தாமூலம் கொடுத்துட்டு வரலாம், அவங்க சந்தோஷப்படுத்தலாம்.
பெண்கள் வந்து முன்னேற்றத்துக்கு பாடுபடலாம், அவங்க உதவி உத்தாசம் பண்ணலாம், பெண்கள் வழியில் உள்ள திருமண தடை உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான உதவிகள் செய்யலாம், இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பணம் வந்து இன்னும் நல்லா அபரிதமாக பெருகி எல்லா வசதி வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு செய்கிறோம். அது இல்லாமல் கடைசியாக பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் குரு, வந்து பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் குரு. இருக்கிற இடத்த விட பார்வை பெற்ற இடம் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், கடன் வழக்கு பிணி எல்லாமே திறப்போது, ஆயுள் தீர்க்கமாக இருக்க போது, எதிர்பாராத வருமானம் வரப்போகுது. பத்தாம் இடத்தை பார்ப்பதால் சகல ஜீவன வழிகளில் உங்களுக்கு முன்னேற்றம். சகல ஜீவன வழினா என்ன? தொழில், உத்தியோகம், வியாபாரம். இப்போ தொழில் பண்ணிங்கன்னா தொழிலில் விருத்தி ஆகும், மேலுக்கு மேலே நன்மை நடக்கும். யாராவது கூட்டை வந்து இணைஞ்சு நான் தொழிலை டெவலப் பண்ணலான்வாங்க, நான் பார்த்துக்குறேன் நீங்கள் முதலீடு பண்ணுங்கன்வாங்க. அதே மாதிரி வியாபாரத்துலேயும் பிரான்ச்சஸ் போடுவீங்க, இது வரைக்கும் யோசிக்காமல் இருப்பீங்க, ஆஹா இன்னொரு இடத்துல போடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. அது மாதிரிலாம் டெவலப்மெண்ட் ஆகும். உத்தியோகத்தில் இருந்துட்டால் நல்ல வேலை கிடைக்கலாமான்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு மாறுவீங்க, வேறு வேறு ட்ரை பண்ணிவிட்டு டக்குன்னு இதை மாற்றிடுவீங்க. எல்லாமே நடக்கும். அப்புறம் அந்த நீங்கள் செய்யக்கூடிய வேலையை பார்த்துட்டு உங்களுக்கு ஊதிய ஒரு ஊதிய ஒரு எல்லாமே கிடைக்கும் வேலை மூலமாக. இதில் மாதிரி நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. குரு இருக்கிறதுலன்னு சொல்லியிருக்கேன், குரு பார்வை பலன்னு சொல்லியிருக்கேன். அதனால் மேசராசிக்காரங்க எல்லாவுகளும் ஏற்றம் பெற போகிறாங்க. இந்த குரு பயிற்சியால் அவங்களுக்கு 90% குரு பயிற்சி பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அனுதினமும் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு வழிபடணும்னு சொல்லியிருக்கேன். அவருக்கு வந்து மூக்கடல் மாலை போடலாம். தட்சிணாமூர்த்திக்கு மட்டும் இல்லை, குருவுக்கும் மூக்கடல் மாலை போடணும், தட்சிணாமூர்த்திக்கும் மூக்கடல் மாலை போடணும். அது வந்து 3 எண்ணிக்கையில் வரணும். அதுக்கு தான் 21 போடலாம், 30 போடலாம், இது மாதிரி போட்டுட்டு வரணும். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து அபிஷேக ஆராதனை பண்ணலாம், தான தர்மங்கள் பண்ணலாம். அந்த மூக்கடல் சுண்டல் பண்ணி கோவிலில் வரவங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். ஏழை ஏழுங்களுக்கு வந்து உணவு சம்மந்தப்பட்டது தான் குருவுக்குரியது. அதனால் கடலை சம்மந்தப்பட்டதாக, மூக்கடலில் சம்மந்தப்பட்டதாக ஒரு சாதத்தில் கலந்து மூக்கடலில் கலந்து சாதமாக விநியோகம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். நிறைய கடலை வகைகள், பருப்பு வகைகள், இதெல்லாமே குருவுக்குரியது தான். இனிப்பும் குருவுக்கு பிடிச்சது தான், அந்த இனிப்பு வகைகளும் கொடுக்கலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மேலும் முன்னேற்றம் தான் ஆகும். எல்லா வகையிலுமே இந்த மேசராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலன் கண்டிப்பாக நன்மை தான் செய்ய போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.